Hello viewers, இது AVReceiver தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Denon 4700H இந்த AVR-ல மைக்ரோ ப்ராசஸரை எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. AVR ரிலேட்டடாக பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற வீடியோஸ் நம்ம நிறையா வந்து போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் AVR வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணுறோம். எல்லா AVR பிராண்ட்ஸுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி சர்வீஸும் சிறந்த முறையில் பண்ணி கொடுக்கலாம். எதுனாலும் தயங்காமல் நீங்கள் உனக்கு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு Denon 4700H மைக்ரோ ப்ராசஸர் ரீசெட் பண்ணுறது, இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ உங்களோட ரிசீவரில் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்க்காதீங்க, அதாவது செஞ்சு பார்க்காதீங்க, சரிங்களா? இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே எரேஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு. இப்போ 4700H என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன பட்டன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பட்டன், இந்த இன்ஃபோ பட்டன், தென் இந்த பேக் பட்டன், இந்த மூணு பட்டனுமே நமக்கு வந்து தேவைப்படும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ரிசீவர் ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு பட்டனையுமே ஒரே டைமில் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணணும், ஓகேவா? மூணு பட்டனையும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த இனிஷியலைஸ்டு வந்த பிறகு நம்ம கையை எடுத்துடணும், இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும் நம்மளோட AVR. ஸோ இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மெமரி எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ டிஸ்பிளேயில் என்ன வருது அப்படிங்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரிசீவரில் பாருங்கள், மெயின் சோன் ஆன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்கு கேட்குது பாருங்கள், அப்படியே தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்களா, ரிசீவர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசீவர் வாங்கும்போது என்ன செட்டப்பு பண்ண கேட்குமோ அந்த செட்டப் வந்து பண்ண கேட்குது. ஸோ அதோட சேர்த்து நம்ம இப்போ செட்டப்பும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தென் AVReceiver செட்டப் அசிஸ்டன்ட் கேட்குது, நெக்ஸ்ட் கொடுப்போம். தென் பார்த்தீங்கன்னா ஆடிசை மைக்கை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு AVReceiver செட்டப் அசிஸ்டன்ட் வெரிஃபை த டியூ டைம்ஸ் டு பிஃபோர் கண்டினியூ, நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகேவா? ஸ்பீக்கர் செட்டப் வந்து கேட்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப்பு கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து அப்புறமேட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மைக் இன்செர்ட் பண்ண சொல்லுது, ஸோ இதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் ஆண்டனா கனெக்ட் பண்ண சொல்லுது, ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தென் நெட்ஒர்க் செட்டப் பண்ண சொல்லுது, ஸோ இதுவுமே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். டிவி ஆடியோ கனெக்ஷன் பற்றி கேட்குது, ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இன்புட் செட்டப் பற்றி கேட்குது, ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தென் யூசேஜ் டேட்டா பற்றி கேட்குது, இது நம்ம அக்ரி பண்ணணுமா டூ நாட் அக்ரி பண்ணணுமான்னு கேட்குது, ஸோ இதை இப்போ நம்ம வந்து அக்ரி பண்ணிடலாம். தென் மொபைல் ஆப்ஸ் பற்றி சொல்லுது, ஸோ இது நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து டன் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிசீவருக்குள்ளே போயிடும். இனிமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்போ நான் வந்து சிதுக்குள்ளே போகிறேன். சிது வந்து 8K அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாமே நமக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனிஷியலைஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா பழைய செட்டிங்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இருக்காது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லார்ஜ் ஸ்மால் அப்படின்ட்டுன்னு வேறு மாதிரி என்னோடய கான்ஃபிகரேஷனே இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள்.
சென்டரு நான் சப்வூஃபர் ரெண்டு யூஸ் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுன்னு செட் ஆகிருக்கு. சரௌண்டு பேக்கு செட் ஆகிருக்குது. டாப் ஃப்ரண்ட்டு டாப் ரியர் அப்படின்ட்டுன்னு வேறு மாதிரியான ஒரு கன்ஃபிகரேஷன்லேயே செட் ஆகிருக்குது. ஆம்ப் அசைன் பார்த்தீங்கன்னா 9.1 சேனல் அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிருக்குது. ஸோ நான் வந்து ஆடிசை செட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஆடிசை செட்டிங்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஆடிசை செட்டிங்ஸ் இருக்குதா இல்லைங்கிறத பார்க்குறதுக்கு ஆடியோக்குள்ளே போனோம். ஆடியோக்குள்ளே போய் போனீங்கன்னா அது ஆடிசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக டிசபிள் ஆகி போய் நிற்குது. கிராஃபிக் ஈக்குலேசர் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக் ஈக்குலேசர் ஆனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் செட்டப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆடிசை எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் ஆடிசையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எப்போவுமே ஆடிசையில் தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பார்க்க வேணாம். இது வந்து சும்மா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு காட்டினேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையில பிடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏவிஆர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது என்குயரி இருந்துச்சுன்னா தரமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏவிஆர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணுறோம். எல்லா ஏவிஆருமே நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.